வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, MYV3ADS-ல பிஎம் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். MYV3ADS-ல ஒரு நாளைக்கு 5 ரூபாயிலேருந்து 1800 ரூபா வரைக்கும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போடாமல் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும், பார்ட் டைம் தேடிக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இதில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். புதுசாக ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணினா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தபடியே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். MYV3ADS-ல பிஎம் பிளான் வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒன்றுனு சொல்லுவேன். ஏன்னா பிஎம்னா பேசிக் மெம்பர், அந்த மெம்பர் ஆகிட்டோம்னா நம்ம எல்லா வகையான இன்கம், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எஜ்ஜி சார்ந்த ப்ரொமோஷனாக இருக்கட்டும், ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ் இன்கமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பெறதுக்கு பிஎம் ஆகியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி வித்ட்ரா பண்ணுறதுக்கும் பிஎம்ங்கிற பிளான் வந்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கணும். பிஎம் பிளான் எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, 360 ரூபா கொடுத்து ஃபேஸ் கேர் ப்ராடக்ட் வாங்குறது. அது வந்துட்டு ஒன்றும் ஹார்ம்ஃபுல்லான ஒன்றும் இல்லை, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான், அது இதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது வந்து வாங்கிட்டிங்கன்னா பிஎம்மும் எஜ்ஜியும் ரெண்டு ப்ரொமோஷனுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு நாளைக்கு 7 ரூபா ஆட்ஸ் இன்கம் வந்துட்டு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா, எந்த ஒரு அமௌண்ட்டுமே போடாமல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கீழே 9 பர்சன்ஸை ஆட் பண்ணி விட்டு அவங்க வந்துட்டு 100 ரூபா கேஷ் வாலெட்டில் ரீச் பண்ணும். 20 டேஸ் அவங்க பார்த்தாங்கன்னா, டெய்லி ஆட்ஸ் பார்த்தாங்கன்னா, 20 டேஸ் பார்த்தாங்கனாவே அவங்க வந்துட்டு 100 ரூபீஸ் ரீச் பண்ணிடலாம். அதே போல் 9 பேரும் 100 ரூபா ரீச் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கம்பெனிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களை வந்துட்டு பிஎம்மாகவும் எஜ்ஜியாகவும் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸ் ப்ராடக்ட்டையும் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிஎம் பிளான் எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டெமோ வீடியோ மாதிரி பார்த்துடலாம். பாருங்கள், உங்களோட ஆப்பில் அத்தாரிட்டி மெம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய அத்தாரிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் யாராச்சும் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 360 ரூபீஸ் வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க உடனே உங்களுக்கு ஒரு பின் வந்துட்டு உங்களோட ஆப்புக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்களோட ஆப்பில் பின் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆக்டிவேட்னு சொல்லி ரெட் கலரில் காமிக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா, ஐ அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னு ஒரு இதை டிக் பண்ணிட்டோம்னா ப்ராடக்ட் டெலிவரி மெத்தட்னு காமிக்கும். ரெண்டு ஆப்ஷன், டைரெக்டாக கொரியரான்னு கேட்கும். டைரெக்ட்னா நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் போய் வாங்கிக்கிறது, உடனே வாங்கிக்கலாம். இதே கொரியர்னால் உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் ஆகிடும். இதில் வந்துட்டு உங்களோட டோர் நம்பர் கேட்கும், அதுக்கடுத்து ஸ்ட்ரீட்டு, நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டோ அதை வந்துட்டு இதில் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து தான் ஏரியா நேம் என்னன்னு கேட்குது, அதையும் வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து தான் வில்லேஜா சிட்டியா அதோட நேம் கேட்டிருக்காங்க, அதை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து பின்கோடு உங்களோடது என்னவோ அதை வந்துட்டு இதில் கொடுத்துக்குங்க. அடுத்ததான் தாலுக்கு என்னவோ அதை கொடுத்துருங்க. அதுக்கடுத்து தான் ஸ்டேட் என்னங்கிறத வந்துட்டு அதை கொடுத்துருங்க. அடுத்ததான் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை வந்துட்டு கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கேட்குது, அதை வந்துட்டு கொடுத்தாச்சு. அடுத்து வந்துட்டு வெரிஃபிகேஷனுக்காக 4+6 எவ்வளோன்னு கேட்டுக்கு 10, அடுத்து அவ்வளோதான். சப்மிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு காமிச்சிருக்கு, அதை கொடுத்துர்லாம். பாருங்கள், ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்துட்டு அதை ஆக்டிவேட்டட்னு சொல்லிட்டு க்ரீனில் வந்துட்டு காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும், நமக்கு வந்து 7 ரூபீஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். பிஎம் பேக்கேஜ் வாங்கிட்டோம்னா நம்மளோட நெட்ஒர்க் இன்கம் எப்படி வருங்கிறத நம்ம ஷார்ட்டாக இதில் பார்த்துடலாம். இன்னொரு டீட்டெயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன், அப்போ தான் அது புரியும். ஏன்னா இதோட மெர்ஜ் பண்ணி போட்டோம்னா கண்டிப்பாக யாருக்கும் புரியாது. நீங்கள் இப்போ பிஎம் மெம்பராக இருக்கீங்க, அப்போ டைரெக்டாக ரெஃபர் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வாலெட்டில் 3 ரூபா ஏறும், பின் வாலெட்டில் 6 ரூபா ஏறும், கேஷ் வாலெட்டில் 15 ரூபா ஏறும். அதே போல் 2 to 12 லெவல் டெப்த்துனா உங்களுக்கு கீழே இருக்கவங்க அப்படியே கீழே இருக்கவங்க ஆட் பண்ணிட்டே போவாங்கள்ல, அவங்க மூலிமா உங்களுக்கு ப்ராடக்ட் வாலெட்டில் 20 பைசாவும், பின் வாலெட்டில் 40 பைசாவும், கேஷ் வாலெட்டில் 1 ரூபாவும் உங்களுக்கு ஏற ஆரம்பிக்கும். பிஎம்முக்கு இந்த லெவல் இன்கம் வர ஆரம்பிக்கும். இதே ஜிஎம்மாக இருந்தால் எஸ்எம் க்ரோன் அந்த மாதிரி அந்த இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒவ்வொரு அப்கிரேடுக்கும். ஸோ இது வந்துட்டு பிஎம்க்கானது மட்டும்தான். ப்ராடக்ட் வாலெட்டு, பின் வாலெட்டு, கேஷ் வாலெட்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆப்பில் கமிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணால் எல்லாமே வரிசையாக இருக்குது. பாருங்கள், ப்ராடக்ட் வாலெட் போயாச்சு. பாருங்கள், ஒரு நபருக்கு 3 ரூபா விகிதத்தில் ஏறும்னு சொல்லியிருந்தேன்ல, அதே போல் எல்லாமே ஏறிக்கு. பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி தான் ஆட் ஆகும். அதுக்கடுத்து தான் பின் வாலெட் பாருங்கள்,
நான் சொன்ன மாதிரி 6 ரூபா ஒரு நபருக்கு 6 ரூபா விகிதத்தில் எல்லாமே ஏறி இருக்கு பாருங்கள். சேம் இதே போல் தான் உங்களுக்கும் இருக்கும். அடுத்ததாக கேஷ் வாலெட்டு, ஒரு நபருக்கு 15 ரூபா விகிதத்தில் எல்லாமே ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டவுட் இப்போ இருக்காது, எல்லாமே இப்படி தான் பார்க்கணும். ப்ரொமோஷன் வந்துட்டு போயிட்டிங்கன்னா, ப்ரொமோஷன் வாலெட்டில் போயிட்டிங்கன்னா அதில் பாருங்கள், ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு 15 ரூபா ஏடி இருக்கு பாருங்கள். இதே போல் தான் எல்லாருக்குமே ஆட் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் இருக்க லெவலுக்கு பொறுத்து அந்த இன்கம் வந்துட்டு ஆட் ஆக ஆரம்பிக்கும். இதில் எந்த ஒரு அமௌண்ட்டுமே நம்ம போடாமே ஏர்ன் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட்டு ஒரு 3 பேர் ஆட் பண்ணால் போதும், அவங்க அவங்களுக்கு கீழே 3 பேர், அந்த 3 பேருக்கு கீழே இருக்க 9 பேர், அவங்களுக்கு கீழே ஒரு 3 பேர். அதே போல் இது வந்துட்டு 3 பேர், ஒரு நபருக்கு 3 பேர் ஆட் பண்ணாவே போதுமானது. அது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், ஒவ்வொருத்தருக்கும் இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புதுசாக MYV3ADS ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க, உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, இது எல்லாமே மேலே ஸ்க்ரீனில் காமிக்கிற நம்பருக்கு வந்துட்டு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணவுடனே ஒரு நாளைக்குள்ளே கண்டிப்பாக ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் எல்லோரும் கால் பண்ணுறதை தவிர்த்துங்க, கால் வந்துட்டு நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யாருக்கும் அட்டன் பண்ண முடியல, அதனால் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணிடுவேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டீட்டெயில் தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.